ओम नमः शिवाय। ओम अप्पा अन्ना मलये पोत्री। ओम मेलेंगिरी नायगने पोत्री पोत्री। वेट्राई विन्नाई निन्राई पोत्री। मीलामे आलेन्ने कोंडाई पोत्री। उट्राई उल्ले ओलित्ताई पोत्री। ओवाद सत्तत्तु ओलिये पोत्री। ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள்வேதமானாய் போற்றி காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் உள்ளம் முருகி பயணம் செய்யும் மலை வெள்ளியங்கிரி மலை அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவே யுகம் யுகமாய் கோயில் கொண்டு இருக்கிறார் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மண்ணுலகம் சிறக்கவும் அருள் நெறியில் ஈடுபட்டு மக்கள் தங்களை உணரவும் வேண்டிய வழிகாட்டுதல்களை வழங்குகிற அருங்காட்சியமாய் பேரருளின் பிரம்மாண்டமாய் தென் கைலாயமாய் நிமிர்ந்து நிற்கும் மலை வெள்ளியங்கிரி மலை. வெள்ளியங்கிரி மலை தெய்வீகத்தின் உறைவிடம், ஞானத்தின் நிறைகுடம். வெள்ளியங்கிரி மலை இறைமையின் மகத்துவத்திற்கு மட்டும் அன்றி இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிற மேன்மையான தலமாகும். வெள்ளியங்கிரி மலை கோயமுத்தூரில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் பூண்டி என்னும் ஊரில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையாகும். இது கடல் மட்டத்தில் இருந்து 7000 அடி உயரமானதாகவும் செங்குத்தான 7 மலைகளும் கொண்டது. இந்த 7 மலைகளுக்கும் தனித்தனியாக புராண கதைகளும் உண்டு. சிவன் இங்கு 7வது மலையில் சுயம்பு மூர்த்தியாகவும் வெள்ளியங்கிரி என்னும் திருப்பெயராலும் எழுந்து பக்தர்களுக்கு அருள் காட்சி தருகிறார். மேலும் இங்கு உள்ள குகையில் பஞ்சலிங்கங்கள் சுயம்புவாக தோன்றியுள்ளது. இவற்றை சாதாரண மனிதரான நாம் கால்களையாலே 7 மலைகளையும் கடந்து சென்று தரிசிக்க வேண்டும். வெள்ளை விநாயகர் கோவில், பாம்பாட்டி சுனை, வழுக்கப்பாறை, கைத்தட்டி சுனை, சீதைவனம், அர்ஜுனன் வில், பீமன் கழிவுருண்டை, திருநீர்மலை, ஆண்டிச்சுனை இவற்றை 7 மலைகளிலும் கண்டும் கடந்தும் சென்றுதான் சிவனை தரிசிக்க வேண்டும். இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படியாய் நெருங்குவதற்கு சமமாகும். ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூட்சம வடிவிலும் நடமாடுகின்ற புனிதமிக்க மலை வெள்ளியங்கிரி மலை. எல்லா மலைகளும் பொதுவாக மகிமை மிக்கவை. ஆனால் சித்தர்களும் யோகிகளும் மற்றும் அருளாளர்களும் பன்னெடுங்கலங்காக தங்கியிருந்து தவம் புரிந்து தெய்வீகத்தை உணர்ந்த தளம் வெள்ளியங்கிரி மலையாகும். அவர்கள் தெய்வீகத்தை உணர்ந்ததோடு நில்லாமல் அதனை உணர்த்தும் விதமான அதிர்வலைகளையும் நிரம்பியிருக்கின்ற மலை வெள்ளியங்கிரி மலை. கரிகால சோழனிடம் சமயம் முதலியல் வெள்ளியங்கிரிச் சாரலில் ஒருவர் பிறந்தாலும் இறந்தாலும் இருந்தாலும் முக்தியே கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். வெள்ளியங்கிரியின் எந்த ஒரு மலையையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அவர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய பலன்களை பெறுவார்கள் என்று பாம்பாட்டி சித்தர் கூறியுள்ளார். வெள்ளியங்கிரி மலை புகழ்பெற்ற சிவத்தலங்களுள் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இந்த வெள்ளியங்கிரி மலை தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. சாதாரணமான மனிதர்களாக நாம் இமயமலையில் சென்று தரிசிக்க இயலாத போது நம் அருகிலேயே அமர்ந்துள்ள வெள்ளியங்கிரி மலையை ஒருமுறை சென்று தரிசித்தால் கைலாயம் சென்று தரிசித்த புண்ணியம் அடைய
பெறுவோம். ஓம் நமச்சிவாயம்.